அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சௌரலே, எங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான குரானில் உள்ள அடிப்படையான பகுதிகளை, துவாக்களை, அவுராதுகளை இவற்றுகளை படித்து கொள்றதுக்கான ஒரு ஏற்பாட்டை சகோதரர்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் என்ற வகையில் அந்த ஏற்பாடு பற்றி கதைக்கிறதுக்காக இந்த ரெக்கார்டிங்கை நான் அமைக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் ஒரு முரண் நகை ஒன்று இருக்குது. அதாவது நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு ஓத சொல்கிறோம், குரானை பாடமாக்க சொல்கிறோம், அது மாதிரி துவாக்களை ஹதீஸை பாடமாக்கவெல்லாம் சொல்கிறோம். ஆனால் இந்த குரான்லேருந்தும் ஹதீஸ்லேருந்து நாங்கள் எடுக்கிற கருத்து என்னென்றால், அது அந்த பாடம் குரானை ஓதுறதோ பாடமாக்குறதோ ஹதீஸ்களை பாடமாக்குறதோலோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இதெல்லாம் ஒரு அடல்ட்டுக்கு உரிய ஒரு விஷயந்தான். அவங்க தான் அதை செய்யணும், அது செய்யாத போது அது பாவம் அவங்களுக்கு கிடைக்கும், அல்லது செய்யணும் செய்யாத போது அது அவங்களுக்கு அது கண்டிக்கப்படுவது என்ற விஷயமெல்லாம் ஒரு அடல்ட்டோடு சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஆனால் அப்போ அடல்ட்டாக இருக்கிற நாங்கள் குரானை ஓதுறதும் இல்லை பாடமாக்குறதும் இல்லை, ஹதீஸ்களோட சம்மந்தப்பட்டு அதில் பாடமாக்கொள்வது, துஆக்களை பாடமாக்கொள்கிறது என்ற விஷயங்கள் எல்லாம் எப்போ செஞ்ச விஷயங்களாக மாறிட்டு, ஸ்ரீலங்காவில் இருந்தபோது பாடமாக்கினவங்க இங்கே வந்து விட்டதாக அது மாறிட்டுது. இப்படி எத்தனையோ நாங்கள் எங்கள்கிட்ட ப்ராக்டிஸில் இருந்த பல விஷயங்கள் கூட விடுபட்டதாக ஒரு விஷயமாக இந்த நாட்டுக்கு வந்த பின்னணியில் பலது மாறியிருக்குது. ஆனால் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை இதுகளை செய்யும்படி நாங்கள் தூண்டி வர்றோம். ஒரு நாளில் அஞ்சு நாளைக்கு பள்ளிக்கு போகணும் என்றும் அதுக்காக நாங்கள் சல்லியும் கொடுத்து அதை நாங்கள் செய்ய பார்க்குறோம். இது உண்மையிலே குரானோட கருத்து படித்து மிச்சம் பிழையான ஒரு விஷயம் வேணாம். அதாவது லிம தக்கூலூன மாலா தஃபாலூன், நீங்கள் செய்யாததை ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? கபுர மக்தன் அந்த அல்லாஹி அந்த தக்கூலும் மாலா தஃபாலூன், நீங்கள் செய்யாததை சொல்கிறது அல்லாஹு தாலா இடத்துல மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்குது என்று அல்லாஹு தாலா குரானில் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறான். அடுத்து இது ஒரு அழகான முன்மாதிரி இல்லை. எங்களோட பிள்ளைகள் எங்களை பார்க்குது, உமா பாப்பா ஓதுறதும் இல்லை ஒன்றும் செய்கிறதில்லை. அவங்க நாங்கள் தான் ஸ்கூல் போயிட்டு வந்து அவ்வளோ டயர்டாகின பின்னணியில் நாங்கள் தான் பள்ளிக்கு போகணும், பள்ளியில் போயிட்டு ரெண்டாவது வரை கழிச்சிட்டு வரணும். அந்த பீரியடில் எங்களோட அம்மா அப்பாள் வந்து அவங்க டிவியை பார்த்து கொண்டிருக்கணும், அவங்க ஜொலி ஆகிக்கணும். நான் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை, அது எங்களுக்குள்ளதாகத்தான் அதை ஆக்கிக்கிறாங்க என்ற அந்த மனப்பதிவு மிக ஒரு கசப்பான ஒரு ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு மனநிலைமையை அவங்களுக்கு ஏற்படுத்துது போல். இதனால தான் இந்த சமூகத்தில் இந்த குரானோட உள்ள நிலைமை எப்படி ஆவிக்குதுண்டா, எல்லாருமே ஆறு அல்லது ஏழு வயசுலேருந்து அஞ்சு வருஷங்களுக்கு, அதாவது 11-12 வயசு வரைக்கும் எல்லாரும் அஞ்சு நாளைக்கு பள்ளிக்கு போயிட்டு குரானை ஓதுவாங்க. அந்த பிள்ளை வாப்பா அம்மாவுக்கு பதில் சொல்கிற அல்லது வாப்பா அம்மாவோட சொல்ல கேட்க தேவையில்லைன்று உள்ள வயசுக்கு வர்ற, அல்லது 14வது வயசுக்கு அல்லது 15வது வயசுக்கு வர்ற பின்னணியில் அதுவும் அந்த வாப்பா அம்மாவை போன்றே அந்த குரானை கொண்டு போயிட்டு ஷெல்ஃபில் வச்சுட்டா அதுக்கு புறவே அந்த பிள்ளை அந்த குரானை தொடுறதில்லை. அந்த பிள்ளையும் அவங்களோட அந்த வீட்டில் உள்ள ஆக்கள் மாதிரி, வளர்ந்த அடல்ட்டுகள் மாதிரி, வாப்பா உம்மாவை மாதிரி அதுவும் குரானை ஓதாத ஒரு பிள்ளையாக மாறிடுது. அப்போ இப்படியான ஒரு விளைவை கொண்டு வந்து சேர்க்கும் வகையில் தான் எங்களோட எல்லாரோட நிலைமையே மீக்குது. அப்படி இருந்துரே இல்லை அது குரான்ன்றது எங்களுக்காக வழங்கப்பட்ட அந்த அல்லாட வழிகாட்டல். அதனை நாங்கள் மிகவும் உன்னதமான ஒரு நிலையில் நாங்கள் மதித்தவங்களாக வாழணும். அந்த கருத்து நாங்கள் அந்த குரானோட காற்று அந்த அட்டாச்மெண்ட் எங்களோட பிள்ளைகளுக்கு ஷேர் ஆகணும். எனவே அந்த பின்னணியில் அவங்களும் அந்த மெசேஜ் அவங்க எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் வாயால் உபதேசித்து செய்கிற விஷயமல்ல, நாங்கள் உள்ளத்தால் காட்டுற அந்த அட்டாச்மெண்ட் அந்த பிள்ளைகள் பார்க்கணும். அதன் விளைவாகத்தான் ஒரு குரானிய சமூகம், குரானோட மிகவும் நெருக்கமான உள்ள ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கலாம்.
குரான்ன்றது எவ்வளோ தூரம் அற்புதமானது, அது எங்களோடு வாழ வேண்டியதுன்றதை நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டியது எப்படின்றா, அதாவது உலகத்தில் உள்ள எல்லாமே வந்து படைக்கப்பட்டது, குரான் மாத்திரம் வந்து அல்லாட கலாம், அல்லாட வார்த்தை, அது வந்து இறக்கப்பட்டது. இன்ன அஞ்சல்லாவும் ஃபீலைலத்தில் கதிர், நாம் தான் இந்த குரானை அதாவது மிகவும் சக்தி உள்ள ஒரு இரவில் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே குரான்ன்றது ஒரு இறக்கப்பட்ட ஒரு விஷயம், அது அல்லாட அந்த வார்த்தை, அந்த அல்லாட வார்த்தை எங்களோட உள்ளத்தில் இருக்கும்போது அது இந்த உள்ளத்தை மிகவுமே ஒரு செழிப்பான ஒரு பிரகாசமான ஒன்றாக மாற்றுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாவது யார்ட உள்ளத்தில் இன்னல்லதி லைசஃபி ஜவுஃபி ஷெய்உ மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரிம், யார்ட உள்ளத்தில் குர்ஆன் ஒரு சின்ன அளவுதானும் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்று அது மாறிடும் என்று. அப்போ குரான்ன்றது அல்லான்றது நூர், அல்லான்றது ஒளி. அப்போ அல்லாட ஒரு பகுதி குரான், கலாமுல்லா அல்லாட வார்த்தை, அந்த வார்த்தை ஒருத்தன் உள்ளத்தில் இருக்கும்போது அது பிரகாசமாக இருக்குது, அது உள்ளத்தில் அது இல்லாமல் போகும்போது அது பாலடைந்த ஊடு மாதிரி, ஒரு பாலடைந்த வீட்டில் எப்படி பாம்பு பள்ளி எல்லாம் இருக்குமோ, மிச்சம் சந்தோஷமான ஒரு ஒரு என்வாயன்மெண்ட் இருக்காதோ, ஒரு பயங்கரமும் ஒரு பீதியும் ஒரு வகையான ஆபத்தும் ஒரு ஒரு வகையான தனிமையும் உள்ள இடமாக இருக்குமோ, அது மாதிரி ஒருத்தருடைய உள்ள மாறிடுது, ஒரு கெட்ட விஷயங்களோட வாசஸ்தலமாக, கெட்ட விஷயங்கள் இருக்கிற ஒரு இடமாக உள்ள மாறிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதன் காரணமாக தான் அவங்க சொன்னாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் மிகவும் சிறந்தவர் யாரென்றால் ஒன்றில் அவர் குர்ஆனை கற்கிறவராக இருக்கணும், வாழ்லமோ அல்லது அவர் கற்பிக்கிறவராக இருக்கணும், இந்த நிலையில் இருக்கிற ஒருத்தர் தான் உங்களில் மிகவும் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட மறுமை நாளில் அல்லாஹ் கிட்டே சொல்லுவாங்களாம், யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, எனது இறைவனே எனது இந்த சமூகம் குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்துட்டது, அவங்களோட விஷயத்தை நீ பாரு என்ற வகையில் அவங்க அல்லாஹ் கிட்ட அவர் அவங்களோட பொறுப்பை கையிட்டுடுற மாதிரி, அவங்களோட ஒப்படைச்சிடுற மாதிரி அவங்க சொல்லுவாங்கன்னு குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறிக்கொண்டு இருக்கிறான். எனவே சோர்லே இது வந்து இந்த வேதம் அல்லது நாங்கள் எடுத்துக்கிற இந்த பொறுப்பு, இது வந்து ஒரு பொறுப்பு, அதாவது நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே அவங்களோட மன உச்சைப்படி உலகத்தில் காண்ற அந்த வெளிப்பாட்டு, அந்த வெளியே காண்ற அந்த அந்த பொருட்களுக்காக தங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்வாங்கன்ற நிலையில் யாரெல்லாம் நாங்கள் ஒன்றை திருப்திப்படுத்துறதுக்காக எங்களோட வாழ்க்கையை அமைப்போம், இந்த தூதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்போம், நாங்கள் ஒன்றை எப்படி வழிபடுறது என்ற அந்த விஷயத்தை கருத்தை குர்ஆன்லிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எனவே அந்த குர்ஆனை எங்களை வாழ வைக்க வந்த இந்த உலகத்துலேயும் மறுமையில் மாத்திரமல்ல இந்த உலகத்துலேயும் கூட சந்தோஷமாக வாழ வைக்க வந்த இந்த மார்க்கத்தை நாங்களும் எடுத்து நாங்கள் மற்றவங்களும் கொடுப்போம் என்ற அந்த பொறுப்பு தான் இந்த குர்ஆன். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா அரத்னல் அமானத்தை அல சமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபாலி ஃபஅபைனா அன் யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்னா மின்ஹா வ ஹமலஹல் இன்ஸான், நாங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் வானம் பூமி மலைகள் இவற்றுக்கெல்லாம் கொடுத்தோம், ஆனால் அவைகள் பயந்து போயின, அது மாத்திரமல்ல அதோட அவைகள் அதனை மறுத்து விட்டன, அந்த பொறுப்பை ஏற்க மறுத்துட்டது, ஆனால் மனுஷன் ஏற்றுக்கொண்டான், இன்னஹுக்கான தலுமன் ஜஹூலா, இதனூடாக அவன் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டவனாகவும் மிகவும் அறியாமையில் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ என்ன விஷயம் என்றால், வானங்கள் பூமி மலைகள்கிட்டெல்லாம் அல்லாஹ் தஆலா இதை ஏற்றுக்கொள்ள கொடுத்ததாக, அதாவது ஒரு ஒரு பொறுப்பை எடுத்து செஞ்சால் அதுக்கு ரிவார்டு இருக்குது, அவனுக்கு சொர்க்கம் இருக்குது. அப்போ வானம் பூமியால் சொல்லியிருக்கும் போல் எங்களுக்கு சொர்க்கமெல்லாம் தேவையில்லை, எங்களை படைச்சது மாதிரியே அழிச்சு போட்டுடு, எங்களுக்கு சொர்க்கம் என்று ஒன்று தேவையில்லை, இந்த பொறுப்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாதுண்டு. மனுஷன் சொன்னதாக, அதாவது சொர்க்கமா அதுக்கு ரிவார்டு இருக்குதா, இல்லாட்டி அதை செய்யாத போது நரகமா, ஓகே நாங்கள் அதை செய்ய பார்க்குறோம் என்ற வகையில் அதை எடுத்துக்கொண்டதாகத்தான் இந்த அந்த அந்த ஒரு உவமானம் அல்லது உருவகம் சொல்லப்படுவது.
எனவே சோர்ல இது ஒரு பொறுப்பு, இதை நாங்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் நாங்கள் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்வோம் யாரா, இந்த தூத உலகம் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம் யாரா, இதை இந்த தூத எங்க கண்ணின் மணியாக நாங்கள் வைத்து கொள்வோம் யாரான்னு நாங்கள் சொன்ன இந்த விஷயத்தை சொல்லி போட்டு நாங்களும் காஃபிர்கள் மாதிரி இந்த உலகத்துக்கு பின்னால் ஓடே இல்லாது. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் தேவைப்படுது, இந்த குரான் விஷயங்களோட ஒரு அட்டாச்மெண்ட் தேவைப்படுது. எனவே சோர்லே எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஓத வச்சிக்கிறோம், அவங்கள விஷயங்களை செய்கிற மாதிரியே நாங்களும் இந்த குரானோட ஒரு நெருக்கத்தை, ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு சம்பந்தத்தை உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்குது. அந்த வகையில் லெஸ்டரில் நானும் ஒரு ஆலிம்ட வகையில் எனக்கும் சில பொறுப்புகள் இருக்குது இந்த சமூகம் விஷயம் என்ற வகையில் எப்படி ஒரு அமைப்பில் யோசிச்சிக்கணும். அதாவது நோர்த்ஃபீல் சென்டரில் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் 7 to 9 மார்னிங் இன்ஷால 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நான் இருக்கிறது, அங்கே போகிறது, அதில் நான் இருப்பேன். அப்போ அதில் சகோதரர்கள் வருவாங்க, வந்தால் நாங்கள் வந்து அதோட டாஸ்க் என்னண்டா, எங்கள்கிட்ட ஒரு அமைப்பு நிற்குது குரான் விஷயத்தில், ரெண்டு தீவிரம் இருக்குது. ஒன்று குரானை குரானை பாடமாக்கியே இல்லைன்ற ஒரு தீவிரம், இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது, குரானை பாடமாக்குறது என்று சொன்னதுமே அதுவும் பக்ராலேருந்து தோங்கு என்ற வகையில் உள்ள இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக தான் அதை பார்க்க வேண்டியது. அதாவது எக்ஸ்ட்ரீம்ன்றது மனுஷர்களால் செய்ய முடியாத ஒன்றாக இருக்கும், அப்படித்தான் செஞ்சாலும் கூட அது வந்து கைவிடப்படுற ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ நடுநிலைமை எதுவாக இருக்குமெண்டா, குரான் நாங்கள் தொழுகையில் கூட சொல்லப்பட்ட செல்லவழிசில் அவங்களால் கூட சொல்லப்பட்ட ஒரு விஷயம்டா, சின்ன சூறாக்களை ஓதுங்கன்னு சொல்லி. அப்போ எங்கள்ட வாழ்க்கையில் சம்மந்தப்படுற இந்த குரான்லேருந்து அடிக்கடி சம்மந்தப்படுற வகையில் சின்ன சூறாக்கள் சம்மந்தப்படுதுன்ற வகையில் 29வது ஜுசுவையும் 30வது ஜுசுவில் உள்ள சூறாக்களை பாடமாய் கொள்வது, அதுக்கு அங்கால 29-30 ஜூஸுக்கு அங்கால குரான் எங்களுக்கு சம்மந்தப்படுற தேவையானது அல்ல, அடிக்கடி எங்களோட ஆன்மீக ரீதியான சம்பந்தங்கள் உள்ளதுன்ற வகையில் ஒன்று யாசின் இருக்குது, அடுத்து சூரத்துல் கஹ்ஃப் இருக்குது, சூரா வாக்கியா இருக்குது, அடுத்து சூரத்துல் ரஹ்மான் இருக்குது. இந்த 4 சூறாக்களையும் சேர்த்து கொள்வது. எனவே இந்த 29வது 30வது ஜுசுவில் உள்ள சூறாக்களையும் இந்த 4 சூறாக்களையும் சேர்த்து ஒரு கொப்பில் நான் எழுதி வச்சிருப்பேன். அதோட சேர்த்து என்னோடய வாழ்க்கையில் நிறைய சம்மந்தப்படுது, ஒரு சம்மந்தப்படுற அடிக்கடி அன்றாட நேரங்களுக்கு சம்மந்தப்படுற ஒரு 30 சந்தர்ப்ப துவாக்கள், அதையும் நான் எழுதி கொள்வேன். அதே மாதிரி நாங்கள் அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த துவாவால் நாங்களும் கேட்கொண்ட வகையில் நான் வந்து அப்படி உள்ள ஒரு 25-30 துவாக்களை நான் எழுதி கொள்வேன். இப்படி இந்த எல்லா அடங்கின ஒரு கொப்பி வர்றவங்களுக்கு அந்த இந்த இதுக்கு மஜ்லிஸுக்கு அல்ல குரான் அந்த மஜ்லிஸுக்கு வர்றவங்களுக்கு இப்படி ஒரு கொப்பி கொடுக்கப்படும். எனவே அப்போ அந்த 2 hours அவங்களும் வந்து அந்த எந்தெந்த சூறாக்கள் அவங்க பாடமாக்கி கொள்வாங்களோ அவங்க என்கிட்ட வந்து அதை ஒப்புதல் தருவாங்க, அதை வந்து அந்த பாடத்தை எனக்கு சொன்னால் நான் சைன் வச்சு விடுவேன். இப்படி அந்த கொப்பில் உள்ள எல்லாத்தையுமே பாடம் தர்ற ஒரு விஷயமாகத்தான் அந்த மஜ்லிஸ் அமையும். 7 மணிக்கு தூங்குதுன்னு வைங்களே, 7 8:30 வரைக்கும் இந்த 1.5 hours இப்படி நடந்து கொண்டிருக்கும். இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க பாடமாக்குவாங்க, பாடமாக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு அதை சைன் வச்சு கொடுக்குற மாதிரி. அப்போ 8:30 ஆகும் போது நான் என்ன செய்வேன்டா, ஒரு 15 minutes நான் குரானை ஓதுறதுக்கான தஜ்வீத் ரூலிங் என்ன சட்டங்கள் பற்றி ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறதாக ஒரு 15 கழிக்கப்படும். கடைசியாக இருக்கிற இன்னொரு 15 வந்து அந்த குரான்லேயோ அல்லது நான் பாடமாக்குற துவாக்கள்லையோ அல்லது சந்தர்ப்ப துவாவிலையோ அதில் உள்ள கருத்து ஒன்றை சொல்லி கொடுக்குறதாக, அது ஒரு 2 சம்மந்தப்பட்டதாகத்தான் அந்த நேரம் இடமளிக்கும் எங்களுக்கு, ஒரு 15 அதில் உள்ள ஒரு கருத்தை சொல்லி கொடுக்குறதாக அதை அமைச்சு கொள்ள போகிறோம். எனவே இப்படியான ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நாங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். இதில் நீங்களும் வந்து உங்களோட பங்களிப்புகளை தாங்க, அதனூடாக இந்த குரானோட எங்களோட நெருக்கங்களை அதிகரித்து கொள்வோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுவானாக. வஹ்ருதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.